ஹை ஹர்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஹோபியோட ஒரு ஒன்ஷாட்டை பார்க்க போகிறோம். இது யாருக்காகனு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு பாப்பா என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் அவளுக்காக தான். சரி ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அங்கே கஸ்டமர் யாருமே வரல, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா அந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, மோப் போட்டுட்ருக்கீங்க, தொடச்சிட்ருக்கீங்கம்மா. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா தொடச்சா எப்படி, சாங்ஸ் போட்டே தொடைப்போன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனில் நம்ம பசங்க மியூசிக்கை போட்டுட்டு நல்லா குத்தாட்டம் ஆடிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம பசங்கன்னா யார், பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான், அவங்களோட சாங் போட்டு தான் ஆடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா ஆடிட்டே இருந்துட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஓனர் வந்துடுறாரு, வந்துட்டு பார்த்துட்டே நிற்கிறாரு, நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் திரும்பி ஆடும்போது பார்த்துட்டீங்க, ஐயோ ஓனர் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தொடக்கிறீங்க மறுபடியும். என்னம்மா என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை சார், வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன வேலை பார்த்துட்ருக்கியா? உன்னை பார்த்தா வேலை பார்த்துட்ருக்க மாதிரி தெரியலையே. இல்லை சார், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. டயர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, இப்படி குத்தாட்டம் போட்டுட்ருக்க. இல்லை சார், அது வந்து என்ன வந்து போய் தொட போ, ஆள் மண்டையும் பெரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நான் என்ன பண்ணேன், இப்போ டான்ஸ் தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, வந்துட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கேட்குறீங்க. அப்போ வந்து அந்த ஆள் எதுவுமே சொல்லலை. இல்லை நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நானா? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், மோப் போட்டுட்ருந்தேன். அது எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைம்மா நானே பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாரு. யார் இருந்தாலும் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அவங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் வேலை இருக்கும்ல, அதை பார்க்க போயிடுறீங்க. அங்கே வந்தது நம்ம ஹோபி தான், வந்துட்டு அப்படியே சுற்றிட்டுருக்காரு. சுற்றிட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் மட்டும் எடுத்துட்டு, ஓகே இதுக்கு பில் போடுங்க, இந்த சிப்ஸ் பேக்கெட் எடுக்க தான் இவ்வளோ கொஸ்டின் கேட்டியா, என்ன என்ன கேட்கலை. இல்லை ஒன்றும் இல்லை சார், எதுவும் வேணாமா, இது மட்டும் போதுமா, இப்போதைக்கு இது போதும், நாளைக்கு வந்து ஏதாச்சும் வேணா வாங்கிக்கிறேன். என்ன நாளைக்கு வருவியா, நாளைக்கு என்ன ஊருக்க பாட்டில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிருக்கீங்க. இருந்தாலும் வெளியே சொல்லிக்காமல், சரி ஓகே சார் மீண்டும் வருக அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றீங்க. அவரும் போகிறாரு, போயிட்டு டோர்கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் அவர் எதுவும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டு காரில் தானே வந்திருப்பாரு, காரில் போயிட்டுருக்காரு. யார் இருந்தாலும் பார்க்கவே தினசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஹோபியும் போயிட்டாரு. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவர் வர்றாரு, வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் சுற்றுறாரு. சுற்றிட்டு அதே மாதிரி இன்னொரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன சார் அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சார் இவ்வளோ பெரிய கடை, நீங்களும் பார்க்க ஏதோ ரிச்சாக தான் இருக்கீங்க, இன்னும் ஒரு சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க. ஏய் என்ன, எனக்கு எது தோணுதோ அது தான் வாங்குவேன், என்ன நீ சொல்கிறது தான் வாங்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்குறாரு. அட அது இல்லை சார், ஒரு சிப்ஸ் பேக்கெட்டுக்காகவா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இருந்துட்டு போட்டோம், கடை எது இருக்குது, வாங்க தானே இருக்குது. ஆமாம் சார், இருந்தாலும் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு. சரி ஓகே, இப்போ என்ன அந்த சிப்ஸ் பேக்கெட்டு வாங்கண்டான்னு சொல்கிறியா, நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போகிறாரு. ஏய் இல்லை இல்லை இல்லை, வாங்கினது பில் போட்டாச்சு, காசு தந்துட்டு போங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்துட்டு மறுபடியும் போகிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்னடா இது, வரான் ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுக்கிறான் போகிறான், மறுபடியும் வரான் ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுக்கிறான் மறுபடியும் போகிறான், என்னவோ தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் படுக்கை இருந்துக்கிறீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, போகிற வழியில் வந்து நம்ம ஹோபியோட கார் நிற்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு இது ஹோபியோட கார் தான் தெரில, பார்த்துட்டே இருக்கீங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. கார்க்குள்ளே இருக்கிறவங்கள பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, பட் தெரியலை. இருந்தாலும் ட்ரை பண்ணுறீங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாலும் முடியலை. நீங்கள் வந்தாலும் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அங்கே பார்த்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறீங்கல்ல, அது மட்டும்தான் உங்களோட சேலரி. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய டான்ஸ் ஸ்டூடியோவில்
ப்ராக்டிஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. நீங்கள் ரொம்ப நல்லாவே டான்ஸ் பண்ணுவீங்க, அதனால் இப்படி ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் அதுக்கான காசு எதுவுமே இல்லை, உங்களுக்கான டைமும் செட் ஆகலை, அதனால் பெருசாக எதுவும் கண்டுக்கல. சரி ஓகே, நம்ம லைஃப் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கீங்க. இப்போது டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, சாப்பிட எதுவும் இல்லை, என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் பெட்டில் படுத்துட்டீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே படுத்துட்டீங்க, போய் தண்ணியை தண்ணியாக குடிச்சிட்டு வந்து படுத்துட்டீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்ம லைஃப் இப்படியே போயிருமா, நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே படுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, லைஃப் எப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னே தெரில, எந்த ஐடியாவுமே இல்லை. அதனால் இப்படியே நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதே மாதிரி அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, நீங்கள் எழுந்திரிச்சு எப்படியும் வேலைக்கு போய் தானே ஆகணும், வேலைக்கு போனால் தானே சோறு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி வரீங்க. கண்ணாடியை போய் பார்க்குறீங்க, கண்ணுக்கில் டாக்ஸ் எக்ஸாக வந்துருக்கு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே நம்மளெல்லாம் எவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரீங்க. வெளியே வந்தால் நீங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் தானே இருந்துகிட்ருக்கீங்க, வாடகை கொடுக்கலன்ட்டு அந்த அம்மா வேறு வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா நீ வாடகையே தரமாட்டியா, எத்தனை நாள் உன்னை தேடுறது, நைட்டு எப்போ வரேனே தெரியல, உன் பாட்டுக்கு வர உன் பாட்டுக்கு போகிற, எப்போ வர எப்போ போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. போன மாதம் என்னடானா வாடகை தருவேன்னு பார்த்தா தரவே இல்லை, எப்போனா நீ தருவ, இதெல்லாம் வேலைக்காகாது போ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, சேலரி இன்னும் தரல மேம், அதனால தான் லேட் ஆகுது, நான் 2 மந்த்ஸை சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா 2 மந்த்ஸ் சேர்த்து கொடுக்க போறியா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் சேர்த்தாமல் வாங்குவேன், எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ கூட வேறு யாராச்சும் வர்றதா இருந்தால் ரெடியாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னை வச்சுட்டு என்னால் முடியலம்மா, நீ இன்னும் 1 வீக்கில் காலி பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மேம் கொஞ்சம் டைம் கொடுங்க மேம், ஆ அப்படி சொல், இதுவே உனக்கு அதிகம்தான், 2 டேஸில் கிளியர் பண்ணுற வேலையை பாரு. என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா, பார்த்தேம்மா பாவம் பார்த்தேன், இத்தனை நாள் பார்த்துட்டேன்ல, இப்போ கொஞ்சம் என்னோடய சுயரூபத்தையும் காமிக்கிறேன் சரியா, 2 டேஸில் காலி பண்ணுற வேலையை பாரு, இல்லைனா எனக்கு 1 டேயில் காசு தந்துரு, அப்படின்னா தான் என்னோடய முடிவை நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. என்னடா இது புது பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே போனால் ஓனர் வேற கத்திட்டு இருக்காரு, என்னம்மா நீ இவ்வளோ லேட்டாக வர, சார் நான் கரெக்ட் டைமுக்கு தானே வந்திருக்கேன், ஏ இங்கே பாரு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன், நான் வர்றதுக்குள்ளாடி நீ வந்திருக்கணும், அதுதான் உன்னோட கரெக்ட் டைம், நீங்கள் சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம் சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எதுவுமே சொல்லலையே, இங்கே பாரு டியூட்டியில் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும், நீ தான் காலையிலே கால் பண்ணி கேட்டிருக்கணும் நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு, சார் இது என்ன சார் போங்காட்டமாக இருக்குது, காலையில் 8:00 நான் 8:00 வந்துடுறேன், நீங்கள் 7:30 வந்து நின்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது சார், ஆ சரி ஓகே அப்போ வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் சேலரி கூட போன மாதத்துக்குள்ளே தரவே இல்லை, அது தந்தால் தான் என்னோடய வேலையும் நான் பார்க்க முடியும், என்னோடய செலவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ என்ன நல்லா தின்னுக்கிட்டு தான் நான் இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை பாருங்கள் சார் என்னை பார்த்தா நல்லா சாப்பிட்டு வளர்ந்த மாதிரியாக இருக்குது, நேற்று எல்லாம் சாப்பிட கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எங்கே சாப்பிடலை, நான் தான் பார்த்தேனே இங்கே இருக்கிற ஃபுட்ஸு நீ தான் அதிகமாக சாப்பிட்ற, என்ன சார் எனக்காச்சும் ஒரு நாள் நான் பசி அதிகமாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எடுத்திருப்பேன், அதுக்காக நான் எப்போவுமே அப்படியே சாப்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே டைமில் நம்ம ஹோபி உள்ள வர்றாரு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஹலோ சார் நீங்கள் யார், உங்களுக்கு திங்ஸ் எதாவது வாங்கணுன்னா வந்து வாங்கிட்டு போங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டோரே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்றும் திங்ஸ் வாங்க வரல, எனக்கு இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. என்ன பேசணும், அதெல்லாம் பேச முடியாது, வெளியே போய் பேசிக்கோங்க, ஒர்க் டைமில் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டு இருக்கோம். டேய் இப்போ உடுவியா மாட்டியா அப்படியே அந்த ஓனரை மிரட்டுற மாதிரி கேட்டுட்ருக்கார் நம்ம ஹோபி. அப்போ வந்து அந்த ஓனரும், என்ன ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேலைக்காகாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்,
இல்லை நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அப்படியே கூப்பிட்டு போயிருங்க, இனிமேல் இங்கே ஜாபுக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இப்போ என்னங்கிற, அவனுக்கு ஜாபுக்கு தேவையில்லை, அவ்வளோ தானே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயன் கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இது இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் வந்துட்டீங்க ஏதோ ஒரு இதில், அதுக்கப்புறம் தான் கையை தட்டி விட்டுட்டு, என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இது லைஃப் என்னோடய வேலையே இதில் தான் இருக்குது, நீங்கள் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையை சொல்லு உனக்கு இதுதான் லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. உண்மையை சொல்லு உனக்கு இதை விட வேறு எந்த லட்சியமும் இல்லையா, எந்த ஆசையும் இல்லையா. சார் இருக்கட்டும் சார், எனக்கு 1000 லட்சம் இருக்கும், 1000 ஆசை இருக்கும், அதுக்காக நான் வந்து உழைக்கணும் சார், நான் உழைச்சா தான் எனக்கு சாப்பாடு. நீங்கள் யார் சத்தியமாக உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, 2 நாள் கடைக்கு வந்தீங்க அவ்வளோ தானே, எதுக்கு என் மேலே இவ்வளோ கேரிங், தேவையில்லை சார் தேவையில்லை, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு போயிறேனே, எதுக்கு புதுசாக நீங்கள், சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஏன் பேசிக்கிட்டே இருக்கு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கையை பிடிச்சி வச்சுக்கிறாரு. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு, நான் என்ன சார் பண்ணேன் உங்களுக்கு, ஏய் நீ என்ன ஏதாச்சும் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா, இல்லை அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா, ப்ளீஸ் கையை விடுங்க. ஏய் சரி ஓகே நான் யாருன்னு தெரியுமா சார், உங்களை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், என் லைஃபே என்னால் பார்த்துக்க முடியல, உங்களை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், சரி நான் யாருன்னு தெரியாது, சரி ஓகே அட்லீஸ்ட் நான் யாருன்னு தெரிஞ்சாலாச்சும் என் கூட வருவியா. சார் நான் உங்கள் கூட வந்து என்ன பண்ணுறது, எனக்கு என் டீமில் ஒரு ஆள் தேவை, என் ஸ்டூடியோவில் ஒரு ஆள் தேவை, அதுக்கு நீ வருவியா. சார் உங்கள் ஸ்டூடியோவில் ஆள் தேவைன்னா ஒரு நல்ல மாடலாக பார்த்து பிடிங்க, அதுக்கே சார் என்ன உயிர் எடுக்கிறீங்க, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஷாப்புக்குள்ளே போக பார்க்குறீங்க. ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துகிட்டே வர்றாரு. நீங்கள் நின்று பேசுனா நீ போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே பொத்துன்னு போட்டுடுறாரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர பார்க்குறீங்க. இருந்தாலும் ஹோபி வந்து விடுறதா இல்லை, லாக் பண்ணி வச்சிட்டாரு. பேசாமவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கார் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் இருந்துட்டுருக்கீங்க, அப்போ தான் நோட் பண்ணுறாரு சீட் பெல்ட் போடலல்ல, அவர் மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு போட்டு விட்டுறாரு. போட்டு விட்டுட்டு இப்போ என்ன நான் யாருன்னு தெரியணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் அப்படியே கழட்டுறாரு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்திருப்பார், அதனால தான் இவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்கள தெரிஞ்சிருக்காது. மாஸ்க்கை கழட்டின உடனே நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இப்போது சார் நீங்களாம் கேளு, எனக்கு தெரியும்ல. ஆமாம் சார் உங்களுக்கு தெரியாமல் எப்படி சார், டான்ஸ் என்னோட உயிர், ஆனால் அதில் நீங்கள் ஒரு பார்ட்டு சார், உங்களை தெரியாமல் எப்படி, அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் நான் பார்ப்பேனானே தெரியாது, ஆனால் நீங்கள் என்னடானா உங்கள் காரில் என்ன உட்கார வச்சுருக்கீங்க, அதுவே எனக்கு சந்தோஷந்தான் சார். எங்கே போகிறோம் இப்போது, ஒரு இடம் போவேணா, என்னை அந்த ஷாப்லேயே விட்டுருங்க. ஏய் நான் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியா, நான் தான் சொன்னேன்ல என் ஸ்டூடியோக்கு ஒரு ஆள் தேவை. சார் நான் வந்து என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கெலாம் பேசிக்காக உள்ள சின்ன சின்ன ஸ்டெப் மட்டும்தான் சார் தெரியும், நான் அங்கே வந்து என்ன சார் பண்ணுவேன். ஏய் எனக்கு நல்லா தெரியும் நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, நான் இன்னைக்கு சார் டான்ஸ் ஆடினேன். ஆ நான் பார்த்தேம்மா நீ ஷாப்பில் அடிக்கடி பாட்டை போட்டு ஆடுறது பார்த்துருக்கேன். அப்போது அப்படியா, சரி ஓகே அதெல்லாம் சும்மா ஆடுறது சார், அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா, கொடுப்பேம்மா. நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, அப்போது நான் கஷ்டப்படுறேன் அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படி தானே. இல்லைம்மா உன்னோட டான்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. சரி ஓகே ஏதோ சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்த பிறகு ஏதாவது தப்பாக பண்ணேன்னா என்னை திட்டக்கூடாது ஓகேவா. சரிம்மா உன்னை நான் திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸ்டூடியோவே அவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் உள்ளே போகிறீங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் எனக்கெல்லாம் இது கனவு சார, நான் இன்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன டீமில் ஜாயின் பண்ணி இங்கே ஏதாச்சும் பெர்மிஷன் அதாவது ஏதாச்சும் ஆடிஷனுக்கு வருவேன்னு நினச்சேன், ஆனால் இங்கேயே நான் வருவேன் நினச்சி கூட பார்க்கல சார், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் கால் தரையிலே இல்லை மிதந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல், சரி ஓகே உன்னோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நீ இன்னுமே ட்ரை பண்ணணும் சரியா. சரி ஓகே சார், இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் கனவான்னு தோணுது. ஐயோ
கனவில்லாமா முடிச்சுக்கோ நிஜம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரு மூருன்னெலாம் கூப்பிட்டுட்ருக்காது சரியா? அது எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. என்ன ஷையாக இருக்கா? அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? என்ன ஹோபினே கூப்பிடா. ஹோபியா? ஐயோ நானா? உங்கள் நேமாக சொல்லி கூப்பிடணுமா? ஐயோ வேணாம் சார். ஏய் இப்போ தானே சொன்னேன் சார்னு கூப்பிடாதுன்னு. எனக்கு அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி ஓகே, ஹோபி கூப்பிட மாட்டேன் அப்படி தானே? ஆமாம் சார். மறுபடியும் சாரா? ஆமாம் சார். மறுபடியுமா? ஆமாம் சார். ஐயோ முடியல அவனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி என்ன பண்ணுறாருனா, சில பல சாங்ஸ் எல்லாம் போட்டு மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுபடி நீங்களும் பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஓகே. உங்களுக்கும் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ட்ரீமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீமில் ஜாயின் பண்ணணும், உங்களை பார்க்கணும், அதாவது ஹோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீமே இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஹோபியே கூப்பிட்டு உன்னைய வேலை வாங்க வைப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ஹோபிக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்கள்லாம் எந்த ரேஞ்சில் இருக்க ஆள் என்ன போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ ஒன்றையே உன்னையும் மட்டமாக பேசிகிட்ருக்க? அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்று தான், நீ என்ன ஒன்றை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்க? ஐயோ நான் ஒன்றும் என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணல, என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு உலகத்தில் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான் சரியா? இந்த உலகமே ஸ்பெஷல் தான், அதில் இருக்கிற மக்கள் நம்மளும் ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாரா, அதுகளுக்கெல்லாம் அஞ்சறிவு தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்க இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அவங்களுக்கு ஆறறிவு இருக்குது. ஆனாலும் சில பேர் மிருகங்க மாதிரி தானே சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் பேசுகிறது மட்டும் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் இப்படி நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம ஹோபியோட டீமில் இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது ஹோபி பண்ணுற சோலோ சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம ஹோபி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா? இப்போ அவங்க டீமில் இருக்கவங்களெல்லாம் நம்ம ஹோபி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹோபியை யாரையுமே இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணதில்லை. நம்ம ஒய்யனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சார் இது, நீங்களாக தேடி போய் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த கிளியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் இந்த பச்சை கிளியை பறந்துகிட்டே இருந்துச்சா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிகிட்ருக்காரு. சார் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க, பச்சைக்கிளியை கூடவே வைக்கவா இல்லை சும்மா பர்ஃபாமன்ஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. டேய் ரொம்ப தான், டான்ஸ் நல்லா இருந்துச்சு, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டுருக்காரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் உங்கள் காதுக்கு ஏறலை, இப்போதைக்கு ஹோபியோட டீமில் இருக்கோம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த லேடி அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா காசு கொண்டு வந்தியா அப்படி? இல்லை மேம் நான் இன்னும் காசு கொண்டு வரல, நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்ணுற, கிளம்பு போ போ, அவ்வளோதான், உனக்கு இனிமேலாம் டைம் கொடுக்க முடியாது, கிளம்பி போயிரு. நாளைக்கு நீ வீட்டை காலி பண்ணுற, அதுக்கு அடுத்த நாளே வேறு ஒருத்தவங்க வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷாக் ஆகுது, என்ன மேம் சொல்கிறீங்க, நாளைக்கே காலி பண்ணணுமா? வேணாம் மேம், இன்றைக்கி ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்களேன், அட்லீஸ்ட் 1 வீக், இல்லை நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தாலே போதும். நான் இப்போ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து காசு கிடைக்கும், நான் தந்துடுறேன் மேம். ஏய் என்ன போய் சொல்கிறியா, உனக்கு போய் வேண்டி ஸ்டுடியோலலாம் வேலை கொடுக்குறான், அதெல்லாம் இருக்காது, நீ போய் சொல்கிற, நான் எனக்கு நல்லாவே தெரியுது நீ போய் சொல்கிற. சரி ஓகே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணி கிளிக்கிறேன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ஆல்ரெடி ஒரு நாள் டைம் கொடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு டைம் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ நாளைக்கே காலி பண்ணுற வேலையை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு போயிடுறா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா இது நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்குமே உங்கள் வீட்டில் எந்த ஃபுட்டுமே இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும் இருக்குது, என்னடா இது நேற்று என் கண்ணில் படாமல் இருந்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சரி ஓகே இன்றைக்கி என் கண்ணில் பட்டிருக்குல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்றீங்க. ஓரளவு இன்றைக்கி உங்கள் பசியை ஆற்றிட்டீங்க, ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் ஹோபிக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? என்ன நினைப்பார், நம்ம ஃபஸ்ட் நாள், அதுவும் நம்ம இன்றைக்கி தான் போயிருக்கோம், போய் கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கால் வருது, அது ஒரு ப்ரைவேட் நம்பராக இருக்குது, அது யாரோட நம்பர்னே உங்களுக்கு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து பேசுகிறீங்க. பார்த்தா நம்ம ஹோபி தான். ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் தான்,
சரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறாரு. நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சும்மா உட்காந்துட்ருக்கேன். ஓ சும்மா தான் இருக்கியா? அப்போ நான் காலையில் போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது தானே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஓகே, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சிடுறீங்க. பட் உங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமாக போகிறீங்க. அங்கே நம்ம ஹோபி இன்னுமே வரல, பட் மற்ற பசங்கள்லாம் வந்துட்டாங்க. டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க வந்து நல்லா ஜாலியாகவே பேசுகிறாங்க, உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது, என்னடா இது, நம்ம ஒரு நாள் தான் வந்திருக்கோம், இருந்தாலும் ஹோபி நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் போய் கேட்குறீங்க, ஹோபி உங்களுக்கெல்லாம் கால் பண்ணி விசாரிப்பாங்களா, நல்லா ஜாலியாக பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா போங்க, நீங்கள் வேறு, அவர்லாம் அப்படி பேச மாட்டார், எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். டான்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப் நமக்கு வரலன்னா அதை ஆட வச்செல்லாம் விட மாட்டார் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி அப்படியே நீங்கள் எப்படி யோசிச்சு வச்சுருப்பீங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஐயோ இப்படியா இருப்பார், ஐயோ அப்போ நம்ம ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தோணுது. என்னென்னா நம்ம ஒரு பர்சனை வந்து நம்ம இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து சில காலம் பழகி பார்த்த அப்புறம் தான் தெரியும் அவங்களோட கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம இப்படி எல்லாவா நினச்சோம் ஆனால் அந்த ஆள் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கும் தோணுது, என்னடா நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சோம், இவர் என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கல, சரி ஓகே இருந்தாலும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டார். இப்போ அவர் எல்லாருமே அவருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்கிறீங்க. அவர் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய் கேபினில் உட்காந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போகிறீங்க மெதுவாக, மே கமிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் போகிறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறாரு. நீங்கள் வந்து சார் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் அண்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரிக்வஸ்ட்டு ஹெல்ப் ஏதாவது ஒன்று சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை சார், நான் இப்போன்னு கூட சொல்ல முடியாது, நேற்று தான் ஜாயின் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏய் இங்கே பாரு, அதெல்லாம் யோசிக்காத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். அது வந்து சார் எனக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் இல்லை, 2 மாதமாக வீடு ரெண்ட்டு கொடுக்காமல் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காசு திருப்பி தந்துடுவேன், அதாவது என்னோடய சேலரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்ன சேலரியிலேருந்து எடுத்துப்பேன் நான், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்ன சார் நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், இப்படி கத்துறீங்க, எனக்கு பயமாக இருக்குல்ல, உனக்கு பயமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, என்ன தைரியம் இருந்தால் நீ எங்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்ருப்பேன். சார் சாரி சார், தப்பு தான், வேலைக்கு வந்து ஒரு நாள்லேருந்து நான் இப்படி கேட்டது தப்பு தான், இருந்தாலும் எனக்கு முடியல சார், என்னால் சமாளிக்க முடியல சார், அங்கே கூட 2 மந்த்ஸ் சேலரி அந்த சார் தரவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ அவர் தரலன்னா நான் என்ன பண்ணுறதான், அதுக்கு எங்கிட்டயா கேட்பேன். சார் சாரி சார், நான் கண்டிப்பாக உங்களோட கடனை எப்படியாவது நான் அடைச்சிருவேன். ஏய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, சரி ஓகே இப்போ என்ன ரெண்ட் பே பண்ணணும் அவ்வளோ தானே? ஆமாம் சார் பே பண்ணணும், ஒன்றே ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன இன்றைக்கே காலி பண்ண சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் போகும்போது அந்த அம்மா வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்களே. ஆ அவ்வளோ தைரியமா அவளுக்கு? ஏன் சார் அவன் சொல்லாதீங்க சார், பாவம் சார். ஓ உன்னை திட்டுறா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, சரி ஓகே அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தேன்னா தூக்கி போட்டுட்டும் பார்த்துக்கலாம். இல்லை சார் எனக்கு தான் சார் கஷ்டம். சரி ஓகே இப்போ என்ன உனக்கு ரெண்ட் பே பண்ணணும் அவ்வளோ தானே? சரி ஓகே நான் அந்த வீட்டே வேணால் உனக்கு வாங்கி தந்துடுறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா நீ ஒன்று அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா நான் அந்த வீட்டை வேணால் வாங்கி தந்துடுறேன்னு சொல்கிறேன். என்ன சார் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க? நான் இல்லை இல்லை எனக்கு ரெண்டு மட்டும் பே பண்ணால் போதும், நெக்ஸ்ட் மந்த் சேலரிலேருந்துட்டு அந்த இதை கழிச்சிக்கோங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. நீங்கள் வெளியே வரீங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது, அந்த பசங்க என்னடானா அப்படி சொல்கிறாங்க, இவர் வீட்டையே விலைக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேபின் கிட்ட போகிறீங்க. போயிட்டு நம்ம ஹோபியை எட்டி பார்க்குறீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவர் இருப்பாரா இல்லை அந்த பசங்க சொல்கிறது தான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. அதுவும் அவர் பார்த்துட்டாரு. என்ன என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அங்கேருந்து. ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க.
இங்கே தள்ளி வந்துட்டு பசங்கள்லாம் டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நம்ம ஹோபி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஏ என்ன நீங்கள் ஸ்டெப் போட்டுட்ருக்கீங்க, இப்படியெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் ஸ்டைலாக மேன்லியாக இருக்கணும் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் அவரே நல்லா வஞ்சு போடுறாரு. அதை பார்த்துட்டு பசங்களை போடுற சொல்ல, சார் நீங்கள் செம மாசு சார், நீங்கள் அதெல்லாம் போட்டுருவீங்க, நாங்கள் ஈஸியாக போட முடியுமா, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் சார், நாங்கள் ட்ரை தான் பண்ண முடியும், நீங்கள் தான் கலக்குவீங்க, ஏ இங்கே பாரு அவள் ஆடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கோத்து விட்றாரு. சார் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நீங்கள் என்னடானா இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு எதை ஆட சொன்னால் நான் எப்படி சார் ஆடுவேன், ஏ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணாமலே எதுவும் பேசிகிட்டு இருக்காத, ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு. ஆ சரி சார், என்னால் ட்ரை மட்டும்தான் பண்ண முடியும் சார், ஆனால் நல்லா இல்லைனா கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பட் பரவாயில்ல, நல்லாவே பண்ணுறீங்க, ஹோபியும் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி தான் பார்த்தா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறா பாரு, பர்ஃபெக்டாக பண்ணாலா, கொஞ்சம் சுத்தப்பல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க யோசிக்கிறாங்க. அப்போது நீங்கள், ஆமாம் சார் கொஞ்சம் குளறுபடி இருந்த மாதிரி தானே சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. இல்லை இல்லை கொஞ்சம் நார்மல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த மனுஷன் என்ன நம்மக்கிட்ட மட்டும் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரையில் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு அப்படியே போகுது. இப்படியே ஒரு 1 week போயிடுது. நம்ம ஹோபி வந்து அந்த வீட்டுக்கு ரெண்டும் கொடுத்துட்டாருல, அதனால் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ஹோபியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்கும், பட் இப்போது அவர் மேலே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அவர் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க. பட் இதை வந்து நம்ம ஹோபியை நோட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்க்குறாரு, ஒரு 1 week நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கீங்களா, அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து ரொம்பவே பேச ட்ரை பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அது இதுன்னு சொல்லி எதையாச்சும் சமாளித்து விட்டுடுறீங்க. அடுத்து ஒரு நாள் நீங்கள் தனியாக மாட்டுறீங்க. அந்த டைமில் அவர் போய் கேட்குறாரு, ஏ என்ன எப்போ பார்த்தாலும் என்னையும் அவாய்ட் பண்ணி போயிட்டுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டைரெக்டாகவே கேட்டுட்டாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹோபி, இப்போ என்னங்கிற, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணி போகிற, எனக்கு சத்தியமாக தெரியல, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, சாரி நான் தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மாதிரி சாரி சாரி கேட்டுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாயிடுது, சாரி சார், இல்லை சார் நீங்கள் எதுவுமே தப்பாக பண்ணலை, நான் தான் எனக்கு தான், என்ன உனக்கு தான், இல்லை எனக்கு வர வர உங்களை என்ன என்ன, இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. அவர் வந்து கையை பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷாப்பில் எப்படி பிடிச்சிருந்துருப்பாரோ அப்படி சப்புன்னு பிடிச்சி வச்சுக்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன சார் விடுங்க சார், என்ன நீ விடுங்க விடுங்கன்னு சொல்லிகிட்ருக்க, இல்லை சார் வேணாம் சார், ஏன் சார் நான் சொல்கிறேன்ல நீங்கள் என்ன டச் பண்ணாலும் எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் மேலே ஏதோ ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. ஏ என்ன சொல்லிவிட்டு உன்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், என் பதிலாக கேட்டுட்டு போ, என்ன சார் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ப்ரொப்போஸாக பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது அதனால் நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன், நீங்கள் எங்கிட்ட வராதிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு போகிற, வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணும், ஏ சொல்லணும்னு சொல்கிறேன்ல என்ன சொல்லணும்னு கேட்டுட்ருக்கேன். சரி ஓகே நான் என்ன லூஸா, யாருன்னே தெரியாதவங்கள பிடிச்சி டீமில் கொண்டு விடுறதுக்கு, நீ அப்படி தானே என்ன நினச்சிருப்ப, என்ன சார் சொல்கிறீங்க, அப் இல்லை நான் வந்து எப்படி உன்னை யாருன்னே தெரியாமல் உன்னை என்னோடய டீமில் ஜாயின் பண்ணுவேன், சரி ஓகே அப்போ என்னை யாருன்னு தெரியுமா, எனக்கு தான் யாருமே இல்லையே, என்னையே யாருன்னு எனக்கு தெரியாது, சரி ஓகே நீ அப்படி நினச்சிட்டு இருந்துக்கோம், ஒன்று எனக்கு தெரியுமா நான் வந்து 1 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீ ஆனால் என்னை பார்த்ததே கிடையாது, கண்டுக்கிட்டதும் கிடையாது, என்ன சொல்கிறீங்க 1 year ஃபாலோ பண்ணுறீங்களா, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு நாள் கூட டவுட் வந்ததில்ல, எங்கே டவுட் வரும், நீ எங்கேயாச்சும் திரும்பி பார்த்தா தானே டவுட் வரும், நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது உன்னோட காலேஜ் முடிஞ்ச அப்பத்துலேருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அப்படியா எனக்கு எதுவும் தெரியாதே சார், ஆமாம் இந்த மரமண்டிக்கு தெரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஓகே அப்போ என்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே, நான் வந்து பேசின உடனே
நீ அப்படியே ஓகே சொல்லி கிழிச்சிருவியா? சரி ஓகே, நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருந்த, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் ஏற்றுப்பியோ மாட்டியோன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன். அதனால தான் எதுவும் பண்ணவும் இல்லை, உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணவும் இல்லை. சரி ஓகே, இப்போ அதுக்கு என்ன என்னடா இவ்வளோ ஈஸியாக என்னன்னு கேட்குறேன், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல உனக்கு, நான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆ சரி ஓகே, அவ்வளோ தானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஏய் என்ன கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஆமாம் வேறு என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஓடுறீங்க. நம்ம ஹோபி வந்து பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஏய் என்னடி ஏதாச்சும் சொல்லிட்டு போ, என் மண்டையே வெடிச்சிரும், ஒரு வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது நீ என்கிட்ட சொல்லாமல் போனேன்னா என் மண்டை வெடிச்சிரும், அதான் நான் சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஆமாம் அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் என்ன உங்களுக்கு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் இந்த ஹோபி மரமண்டிக்கு புரியுது. ஆமாம்ல என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி ஓடுறாரு. இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.